ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பிரியா. எங்கள் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், பாசிப்பருப்பு பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது, இது 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அலசிட்டு வச்சுருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூனு, தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கணும். 1/2 மூடி தேங்காய் இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு எண்ணெயும் உப்பும் வேணும். ஒரே 1 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டை அரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாழைத்தண்டை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைத்தண்டை அரியிறப்ப கொஞ்சோண்டு உப்பும் மோரும் அந்த தண்ணியில் சேர்த்து அரிஞ்சு போட்டிங்கன்னா வாழைத்தண்டு கருக்கவே கருக்காது, நல்லா வெள்ளையாக இருக்கும். இதை மாதிரி அரிஞ்சு போட்டு அலசி நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை வச்சாச்சு, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. பாசிப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா 1 கப்பு, அதை சேர்த்துருவோம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், பாதி சேர்த்துட்டு தாளிக்கிறப்ப பாதி சேர்த்துப்போம். வாழைத்தண்டு நல்லா வயிறுக்கி புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 கப்பு 5 கப்பு அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு விட்டா போகிறோம். இப்போ இது 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக்கரு விசில் வந்துருச்சுங்க. 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. அடுப்புக்கிட்டே நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் குக்கரில் வச்சுட்டு 3 விசில் வச்சு நிறுத்திட்டோன்னா இது தாளிக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி. வாழைத்தண்டு 10 நாளைக்கு 1 வாட்டி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக்கர் தம் குறைஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பருப்பும் வாழைத்தண்டும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு 1 கொதி விட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். இப்போ தாளிச்சிருவோம். காயட்டும், தாளிச்சிருவோம். எண்ணெய், கடுகு, கடுகு வெடிக்கும், கருவேப்பில, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு வச்சுருந்தோம்ல பாக்கியாது. இப்போ இந்த வாழைத்தண்டு கூட்டோட அதை சேர்த்துடலாம். சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆரோக்கியமான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அரியறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டம், செய்யறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.